இன்றைக்கி நாம் சூப்பரான சம்மருக்கு ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். இது என்ன ஜூஸ்னால் மேங்கோ ஜூஸ் தான் செய்ய போகிறோம். நாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டிலே, கூலிங்காக சில்லுன்னு வெயிலுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மூணு மாங்காய் நல்லா இனிப்பாக இருக்குது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் இல்லாமல் வெறும் மேலுக்கிற அந்த செதை மட்டும் எடுத்துக்கலாம், தோல் வேணாம். இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு எடுத்துக்கலாம். வெறும் அந்த இது மட்டும் எடுத்துக்கலாம், செதை மட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம வெயிலுக்கு சில்லுன்னு மேங்காய் ஜூஸ் வாங்கி வெளியே குடிக்கிறதை விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஈஸியாக ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் நம்ம வீட்டிலே நாம் பயப்படாமல் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எந்த பயம் இல்லாமல். வெளியே வாங்கினா நம்மளுக்கு அம்மா கெமிக்கல் கலந்து தராங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துடலாம். அதேமாரி இதையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா இனிப்பாகிற மாம்பழமாக எடுத்துங்க, அப்போ தான் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் ஜூஸ் நம்ம போகிற சொல்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாக்கில் எனக்கு எச்சு ஊறுது இப்போவே. அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. சதை நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். தோல் நம்ம இதில் போட வேணாம், நல்லா இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் நம்மளுக்கு முனை பொருள் இருந்தால் போதும், நாமளே வீட்டிலே செஞ்சுக்கலாம், வெளியே வாங்க தேவையே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க, சில்லுன்னு இருக்கும் வெயிலுக்கு. ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு ஜார் வச்சு அதில் எடுத்து போட்டுங்க. மொத்தத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைக்கிச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். சுகர் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுங்க. ஏன்னா நம்ம இனிப்பாக தான் எடுத்துருக்கோம் மேங்கோ, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. அப்புறம்